கண்ணம்மா மசாலா பாக்கெட்லாம் கடையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆனால் மசாலா எதுவுமே வேணாம் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்றாங்க இதனால் கண்ணம்மா ரொம்ப குழப்பத்தில் வராங்க அப்போ வந்து தாமரை ரேஷனுக்கு போகிறாங்க அங்கே கீழே நிற்கிற பொம்பளை பேசிக்கிறாங்க இந்த மாதிரி பாண்டிக்கும் கண்ணம்மாக்கும் தப்பான உறவு இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க கண்ணம்மா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி தாமரை அங்கே கோவப்பட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே கண்ணம்மா கிட்டே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதனால் கண்ணம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் பாண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து கணபதி போயிட்டு பாரதி கிட்ட சொல்கிறாங்க மக்கள்லாம் அப்படி பேசிக்கிறாங்க கண்ணமா பத்தி அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா பாண்டிய போயிட்டு பாரதி பயங்கரமாக போட்டு அடிச்சிடறாங்க ஆட்களையும் அடிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டி வாயாலேயே வந்து கண்ணம்மா மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஊர்கிட்ட வந்து சொல்ல வைக்கிறாங்க இதனால ஊர் மக்கள் எல்லாருமே கண்ணம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க ஏன் மானத்தையே காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்ணமா கையெடுத்து கும்பிடுறாங்க பாரதி கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க அதோட இந்த பிரபோ முடிச்சிருக்காங்க அடுத்த போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்